நம்மள நிறைய பேத்துக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம மெடிசின் எடுக்கணும். அப்போ அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படின்னா நம்ம மாத்திரையை ட்ரோவரில் வைக்கிறது, அப்புறம் பாக்கெட்டில் வைக்கிறது, அப்பப்போ எடுத்து குடிக்கிறது, அப்படி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாமே, அது ரொம்ப ஈஸியாக இருக்குமே. நான் இது என்ன காமிக்கிறேன்னா, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இதுக்கு எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அப்புறம் டின்னருக்கு எடுக்கிற மெடிசின்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வால்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த மெடிசின் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இல்லாத நேரம் வேறு யாராவது கொடுக்குறதா இருந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஈவன் பேஷண்ட் கூட எடுத்து மெடிசின் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு கலர் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி. இதில் நான் என்ன ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன்னா, பாருங்கள், டின்னர்னு ஒரு கலர் கோட் கொடுத்துருக்கேன். அப்புறமேலே கீழே மேலே வந்து மெடிசின் நேம், அப்புறம் எத்தனை எம்ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃபார்மசியில் கொடுத்த அந்த நோட்டையும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இல்லாத நேரம் வேறு யாராவது கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் கோடு கூட கொடுத்து வச்சுருக்கிறேன். அப்போது இது ரொம்ப சேஃப் மெத்தட்னு நான் நினைக்கிறேன். இப்போ மார்னிங் நைட்டுக்கு கொடுக்குறது வந்து நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ கலர் கோட் கொடுத்து வச்சுருக்கேன், கொடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. எத்தனை எம்ஜி கொடுக்கணும், எந்த டைம் கொடுக்கணும், அந்த எம்ஜியில் எத்தனை டேப்லெட்டோ இல்லை ஹாஃப் டேப்லெட்டா ஃபுல் டேப்லெட்டா எல்லாமே. ஸோ மார்னிங்க்கு நான் பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன். அப்போது கலர் கோடு கொடுத்தாக்க ரொம்ப ஈஸி நம்மளுக்கு மெடிசினு, தேவையான மெடிசினும் அந்த டைமுக்கு எடுத்துக்கிறதுக்கு. இதில் டைமும் சேவ் ஆகும், ஆனால் ரொம்ப சேஃப் மெத்தட் கூட. இது கம்மி குவான்டிட்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து மேபி 2 or 3 அதுக்கு இந்த சிஸ்டம் இல்லாமல் இன்னும் வேறு எதையாவது சிம்பிளான சிஸ்டம் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் ஃபியூ மெடிசின் இருக்கிறனால நான் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறேன். மேபி நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம், பட் நான் தயாரிச்சுக்கிட்டேன், எனக்கு ஏற்ற மெத்தடை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ஈஸி அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ யாருக்குமே நான் இல்லைன்னா கூட யார் மெடிசின் கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகுங்க. இதுனால் அந்த லேபிள், எக்ஸ்ட்ரா லேபிள் ஈவன் ஃபியூச்சருக்கு தேவைப்பட்டால் அந்த லிஸ்ட்டையும் நான் இதிலேயே போட்டு வைக்கிறேன். ஏன்னா யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை எடுத்து அதை பார்த்ததுக்கப்புறம் மெடிசின்லாம் எடுத்து கொடுக்கலாம். இந்த மெத்தடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சால் இதை விட அழகான நல்ல மெத்தடு எனக்கும் எங்களுக்கும் தெரியறதுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.